The earthquake waves are recorded by an instrument known as a seismograph. The magnitude of an earthquake is measured by the Richter scale. The number on this scale range from 0 to 9. அதாவது புவியோட அதிர்வை பதிவு செய்கிற கருவிக்கு பேர் நில அதிர்வு மானி அப்படின்னு சொல்கிறாங்க. அதனுடைய ஆற்றலை வந்து அளவிடுறதுக்கு பயன்படக்கூடிய அளவு தான் ரிக்டர் ஸ்கேல் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், காசஸ் ஆஃப் எர்த்குவேக். த சீப் காசஸ் ஆஃப் எர்த்குவேக் இஸ் சடன் ஸ்லிப்பிங் ஆஃப் த போர்ஷன் ஆஃப் த எர்த் கிரஸ்ட் அலோன் ஃப்ராக்சர் ஆஃப் ஃபால்ட். The movement of the mountain rock underneath the surface produces strains which break the rock apart. அதாவது நிலநடுக்கத்தோட தாக்கம் அப்படின்னா புவியின் மேலோட்டத்தில் பிளவு அல்லது விரிசல் கொண்டு ஒரு பகுதி கீழ் இறங்குதை தான் நிலநடுக்கத்தால் ஏற்படுகிற முக்கிய விளைவு அப்படின்னு சொல்கிறோம். நிலப்பகுதியில் ஏற்படக்கூடிய திடீர் நகர்வு அல்லது அதனுடைய தாக்கத்தை தான் என்ன சொல்கிறாங்க, நிலநடுக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. எரிமலை வெடிப்பு, அதனுடைய சீற்றம், மிகுந்த எரிமலை வெடிப்பு அப்படிங்கிறதெல்லாம் என்ன செய்யும்னா நிலத்தை வந்து குலுங்க செய்கிறது. பெரும்பாலான நிலநடுக்கம் வந்து எரிமலை வெடிப்பு பகுதியில் தான் அதிகமாக நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எஃபெக்ட்ஸ் ஆஃப் எர்த்குவேக். எர்த்குவேக் மேக் காசஸ் சேஞ்சஸ் இன் த எர்த் சர்ஃபேஸ். வைப்ரேஷன் ஆஃப் அண்ட் செட் லேண்ட் சைட் இன் மவுண்டேனியஸ் ரீஜியன். எ கிரேட்டர் டேஞ்சர் இன் ஆன் எர்த்குவேக் இஸ் த ஃபாலிங் ஆஃப் பில்டிங். அதாவது அதனுடைய அதாவது நிலநடுக்கங்கிறது புவியினோட மேற்பரப்பில் நடக்கிற பல்வேறான மாற்றங்களை தான் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சடனாக வந்துட்டு ஒரு பில்டிங் வந்து என்ன செஞ்சிருது, சரிஞ்சு விழுகிறது. இந்த மாதிரி சடன் மூமெண்ட்டு தான் என்ன சொல்கிறாங்க, நிலநடுக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. த சடன் ஷிஃப்டிங் ஆஃப் லேண்ட்மாஸ் காசஸ் அப் கீல்ஸ் இன் த கிரஸ்ட் ஆஃப் த எர்த் சென்டிங் வைப்ரேஷன் ஆர் வேவ்ஸ் இன் டு த சரௌண்டிங் போர்ஷன் ஆஃப் த எர்த். சம்டைம்ஸ் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் இட்ஸ் எல்ஃப் கிராக்ஸ். இப்போ நிலநடுக்கம் அப்படிங்கிறது மோஸ்ட்லி எப்படின்னா இப்போ மண்ணால் கட்டுற வீடு இல்லை ஓடு அந்த மாதிரி இருக்கிற இடத்துல என்னாகுன்னா சீக்கிரமாகவே அந்த அதிர்வுனால் என்ன செஞ்சிரும், அந்த இடம் வந்து இடிஞ்சு மண்ணுக்குள்ளே போயிடும். இன்னொரு நிலநடுக்கம் அப்படின்னு சொல்கிறோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சுனாமி வந்துச்சு இல்லையா, அப்போ கடற்கரை ஓரத்தில் வந்து தண்ணி இருக்கிற இடத்துல அந்த நிலநடுக்கம் ஏற்படும் போது அதனோட பாதிப்பு வந்து மிகுந்த அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Of earthquake. Earthquake may cause changes in the earth's surface. Vibration often set landslide in a mountain region. A greater danger in an earthquake is the falling of building. Most of the houses which collapsed were made of mud and brick and proved to be death traps. Underground water system is naturally disturbed by such movement. Fire is another great danger. இதுவும் அதனோட விளைவுகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, மோஸ்ட்லி மண்ணாலேயோ கல்லாலேயோ கட்டின வீட்டில் வந்து அதிகமான பாதிப்பு இருக்கும். இன்னொன்று ஃபயர், இப்போ வந்து திடீர்னு வந்து ஃபயர் ஆகிச்சு அப்படின்னா அதனுடைய தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபயர் அப்படிங்கிறது ஈஸியாக வந்து என்ன செஞ்சிடும், அடுத்தடுத்த இடத்த வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கிரும். நெக்ஸ்ட்டு ஃப்ளட், வெள்ளம் வருது அப்படிங்கிறது எல்லாமே இதுக்கு முக்கியமான காரணமே வந்து இந்த நிலநடுக்கம். நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எர்த்குவேக். த வேர்ட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எர்த்குவேக் கோயின்சைட் வெரி க்ளோஸ்லி வித் தட் ஆஃப் வல்கனோ. ரீஜியன் ஆஃப் கிரேட்டஸ்ட் செசிமிஸ்டிக் ஆர் சர்க்கம் பசிபிக் ஏரியா வித் த எபிக் சென்டர் ஆஃப் த மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் அக்கரன்ஸ் அலாங் த பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர். அதாவது நிலநடுக்கம் அப்படிங்கிறது மோஸ்ட்லி எப்படி இருக்கும்னா எரிமலை பகுதியை ஒட்டி தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பசிபிக் வளைய பகுதியில் தான் அதிகமான நிலநடுக்கம் வரும். அது எப்படி இருக்கும்னா, உலகில் 68% வந்து நிலநடுக்கம் வந்து இந்த பசிபிக் வளைய பகுதியில் தான் அதிகமாக நடக்குது. இதில் மீதமுள்ள 31% வந்து ஆசியா கண்டத்தில் உள்ள இமயமலை பகுதியிலும் வடமேற்கு சீனாவிலையும் தரைக்கடல் பகுதி வரையும் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. மீதம் இருக்கிற 1% தான் வட ஆப்பிரிக்காவிலையும் செங்கடல் மற்றும் சாக்கடல் பகுதியில் வந்து அதிகமான நிலநடுக்கம்
உருவாகுது. இந்தியாவின் இமயமலை பகுதியில் கங்கை, பிரம்மபுத்திரா சமவெளி நிலநடுக்க பகுதிகளாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளோட ஆராய்ச்சி சொல்கிறாங்க. டுடே வி வில் லேர்னிங் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாபிக். த ஃபஸ்ட் ஒன் இஸ் இன்டீரியர் பார்ட் ஆஃப் இயர் வாடி த மீனா கிரஸ்ட் கோர் மேண்டில். நெக்ஸ்ட்டு எர்த்குவேக்னா என்ன, அதனுடைய எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்கும், அதனுடைய காசஸ் என்ன, அதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். டுடே திஸ் கிளாஸ் இஸ் ஓவர். நெக்ஸ்ட் கிளாஸ் வி வில் லேர்னிங் நியூ டாபிக் அபவுட் திஸ் லெசன். See you in next class.